ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெந்தய குழம்பை ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போது இந்த ஈஸியான வெந்தய குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெந்தய குழம்பு செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசால் பொடி வந்து ரெடி பண்ணணுங்க. இப்போது இந்த குழம்பு பொடி ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு எடுத்திருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் போல் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் கொத்தமல்லி சேர்க்கணுங்க. அதோடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணணும். இப்போது அடுப்பில் கடாயி வச்சுருக்கேங்க. கடாயில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி வந்து அரைச்சி சேர்க்குறனால நம்ம குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இந்த பொடியை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போது நம்ம மசால் பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1-2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அரிசியெல்லாம் நல்லா வெடிச்சு வரும். இப்போது அரிசி நல்லா வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா வந்து ட்ரையாகவே வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம வறுத்த பொருட்களை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதை நல்லா எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. அதை வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுருவோம். நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம புளிக்குழம்புகளுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதுலேயே 1 கட்டி பூண்டை உரித்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறனால நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச குழம்பு தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே 1-2 நிமிஷம் பொடியெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசி 1/2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெந்தய குழம்பு நல்லா திக்காக வேணும்னா திக்காக கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா குழம்ப 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேங்க. ஆயிலெல்லாம் இந்த மாதிரி மேலே நல்லா செப்பரேட் ஆகி வரும்போது இந்த டைமிங்கில் சின்னதாக 1 துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேங்க.
வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெல்லம் சேர்க்கறனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், இனிப்பு சுவை வராது. இப்போது நல்லா குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிட்டேங்க. நம்மளோட வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் குழம்பு தயார் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக மணக்க மணக்க நம்மளோட ஈஸியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.